கோபிசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் சரக்கு வேன் ஒன்றை வைத்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் இந்த வேனின் ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இவர் கோபியில் தற்போது இடிக்கப்பட்ட தினசரி மார்க்கெட் பகுதிக்கு சரக்கு ஏற்றுவதற்காக வந்தபோது எதிர்பாராத விதமாக சாக்கடை உடைந்து வேனின் சக்கரம் குழியில் இறங்கியது. அப்போது அங்கு வந்த வேனின் பெண் உரிமையாளரான முனியம்மாள் வேன் குழியில் சிக்கியதால் ஓட்டுநர் பழனிசாமியை சரமாரியாக அடித்து கல்லாலும் தாக்கினார். இதுகுறித்து வந்த போலீசார் ஓட்டுநரை பெண்ணிடம் இருந்து மீட்டனர். அதைத் தொடர்ந்து பின்னர் சிக்கிய வேன் மீட்கப்பட்டது.